குடும்பத்துக்காகவும் சாதிக்காகவும் தன் மகளின் மார்பையே அறுத்து ஆணவ கொலை செய்த தந்தையை பற்றி தான் பார்க்க போறோம். ஈரானின் வடக்கு மாகாணமான கெலனில் உள்ள தலேஷ் நகரில் பெற்ற மகளையே தூங்கி கொண்டிருக்கும் போது மகளின் இரண்டு மார்புகளையும் அறுத்து தந்தையானவர் கொலை செய்திருக்கிறார். இந்த ஆணவ கொலையை ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் கடுமையாக எதிர்த்தாலும் உள்ளூர் மக்கள் இதை வரவேற்கிறாங்க. இந்த மாதிரியான கொலைகளால மட்டும்தான் சட்டங்களும் நீதிகளும் நிலைநிறுத்தப்படுவதாகவும் கருதுறாங்க. ஈரானின் வடக்கு மாகாணமானது படிப்பிரிவு இல்லாத மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. இந்த நகரில் வசிச்சுட்டு வர்றவங்க தான் ரெமினா அஷ்ரஃபி. இவங்களுக்கு 17 வயது ஆகுது. இவங்க பள்ளி படிப்பு வர படிச்சிருக்கிறாங்க. கடுமையான ஏழ்மை நேர்ந்த இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து இருக்கிறாங்க. இவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சமுதாயத்துல நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அவரது அப்பா கனவு கண்டுட்டு இருக்காரு. இதற்காக தினந்தோறும் கூலி வேலைக்கு போய் தன்னோட மகளை வளர்த்துட்டு வராரு. அம்மா இல்லாததாலையும் அப்பா வேலைக்கு போற சமயத்துல பெண் மட்டுமே வீட்டுல தனியா இருப்பாங்க. இந்த சமயத்துலதான் மகளான ரெமினா அஷ்ரஃபி 35 வயதான நபரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த காதல் விவகாரம் கொஞ்ச நாளிலேயே அப்பாவுக்கு தெரிய வந்த உடனே அப்பா கடுமையாக கண்டிச்சிருக்காரு. நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம். சமுதாயத்துல நல்ல நிலைமைக்கு வரணும்னா நீ கட்டுப்பாட்டோட இருக்கணும். சரியான நேரத்துல உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு அப்பா தகுந்த புத்தி சொல்லி இருக்கிறாரு. ஆனா காதல் வலையில விழுந்த அஷ்ரஃபியால அந்த 35 நபரை மறக்க முடியல. ஒரு கட்டத்துல யாருக்கும் தெரியாம காதலிச்ச நபரோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மனம் நொந்துமான அவங்க அப்பா கூனி குறுகி போயிட்டாரு. ஊர் முழுவதுமே இவரை பற்றியும் இவரது குடும்பத்தை பற்றியும் இவரது மகளை பற்றியும் பல தவறான வதந்திகளையும் கருத்துக்களையும் சொல்லி வந்தாங்க. இந்த நிலைமையில அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க தான் இவருக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறாங்க. அவரோட உதவியோட காவல்துறையை புகாரும் கொடுத்திருக்கிறாரு. காவல்துறையும் இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துட்டாங்க. 17 வயது சிறுமி என்பதால திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றம்னு அந்த பெண்ணை தேடிட்டு வந்தாங்க. இந்த சமயத்துல வடக்கு மாகாணத்தின் எல்லை பகுதியில வீட்டை விட்டு ஓடி போன இரண்டு பேரும் வசிச்சுட்டு வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைச்சது. அங்க போன காவல்துறை அந்த பெண்ணை மீட்டு அப்பா கிட்ட ஒப்படைச்சாங்க. காவல்துறையினர் தந்தை கிட்ட ஒப்படைச்சாலும் மகளுடைய மனசு மாறின மாதிரி தெரியல. அவ மீண்டும் அந்த 35 நபரையே நினைச்சு வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருந்திருக்கா. அவரை மீண்டும் நான் திருமணம் செய்து கொள்வேன்னு வீட்டுல பிடிவாதமா சாப்பிடாம இருந்திருக்கான். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் அவரோட நான் மறுபடியும் ஓடிதான் போவேன்னு அப்பா கிட்ட கடுமையான வாக்குவாதமும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. தன் மகளின் முன்னேற்றம் தான் தனக்கு முக்கியம்னு காத்திருந்த அப்பாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. எதுவும் சொல்லாம கண்களின் கண்ணீரோட அமைதியா இருந்த அப்பா இரவு உணவை முடிச்சுட்டு மகள் தூங்க போயிட்டான். இரவு முழுவதுமே தூங்காம விழிச்சிட்டு இருந்த அப்பா சமையல் அறையில இருந்து காய்கறிகள் நறுக்கக்கூடிய கத்தி எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருந்த மகளின் இரண்டு மார்புகளையும் அறுத்துட்டாரு. வழியால துடுத்த மகள் கிட்ட உடல் சுகத்துக்காக தானே அப்பாவையும் சட்டத்திட்டங்களையும் மதிக்காம இப்படி குடும்ப மனத்தை கெடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு 17 வயது ஆகுது, ஆனா நீ காதலிக்கூடியவனுக்கோ 35 வயது ஆகுது. உங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் நடந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இந்த சின்ன வயசுல உன்னுடைய முன்னேற்றத்தை பார்க்காம ஆம்பளையனுடைய சுகம் தேவையா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. மார்பக மடியிலிருந்து அதிகப்படியான ரத்தங்கள் வெளியேறினதால அந்த இடத்துலயே சுருண்டு விழுந்து மகள் உயிரிழந்துட்டாங்க. இவர் கையில வச்சிருந்த கத்தியையும் மகளுடைய இரண்டு மார்பையும் எடுத்துட்டு காவல் நிலையத்துக்கு போயிட்டாரு. அந்த நாட்டு வழக்கப்படி இது போன்ற கொடூர கொலை குற்றங்களுக்கு மிக கொடிய தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனா கொலை செய்யப்பட்டது அந்த மகளுடைய அப்பா என்பதாலையும் அவர் தன்னுடைய மகளின் பாதுகாப்புக்காக தான் இது போன்ற செயல்களை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமிய தண்டனை சட்டப்படி கடுமையான தண்டனையிலிருந்து இவருக்கு விலக்கு அளிக்கப்படும்னு காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமூக ஆர்வலர்கள் திருமணம் யாரை செய்து கொள்வது யாரை செய்து கொள்ளக்கூடாது என்கிறது அந்த பொண்ணுடைய தனிப்பட்ட உரிமை. அதற்காக அந்த பெண்ணை கொலை செய்வது மனித உரிமைகள் மீறக்கூடிய செயல். இவரை தெருவில் நிக்க வச்சு சுட்டு கொல்லணும்னு போர்க்கொடி எடுத்திருக்காங்க. தன் மகள் மேல அன்பு செலுத்தி தன்னுடைய உயிருக்கு மேல நேசிச்சு வந்த மகளையே கொலை செய்து இந்த அப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.